அரசை இயக்குகிறாரா அதானி? ராகுல் அடுக்கும் குற்றச்சாட்டுகள். இந்திய அளவில் மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை கொண்டவரும் உலக அளவிலையும் தொழிலை விரிவுபடுத்தி இருக்கிறவருமா அறியப்படுற அதானி, புகழுக்கு இணையா சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இல்லாம இருக்காரு. தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை சந்திச்சு வரும் அதானி மேல ஹிண்டன்பர்க் தனியார் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட பங்கு சந்தை மோசடி குற்றச்சாட்டு, சட்ட விதிகளை மீறி அரசோட முக்கிய ஒப்பந்தங்களை பெற்று வர்றாருன்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு, இப்போ அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் தந்ததுன்னு அதானி வழக்குகளோட பிடியில சிக்கி இருக்காரு. இவ்வளவு சர்ச்சைகள் இருந்தும் இன்னும் அதானி கைது செய்யப்படாதது ஏன்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொன்னதும், இதுல பிரதமர் மோடிக்கும் தொடர்பு இருக்குங்கிற விமர்சனமும் தேசிய அளவுல கவனம் பெற்றிருக்கு. தொடர் குற்றச்சாட்டுகளில் சிக்கும் அதானி அமெரிக்காவின் பிடியில் இருந்து தப்புவாரா? இந்திய அரசு அதானி மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சூரிய சக்தி மின்சார திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு சுமார் 2,100 கோடி ரூபாய் அதானி லஞ்சம் கொடுத்திருக்காருன்னு குற்றம் சாட்டி அதானி உட்பட 7 பேருக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் கொடுத்திருக்கு. இந்த லஞ்சம் அமெரிக்க முதலீட்டாளர்களோட பணத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னோ, லஞ்சம் கொடுப்பதுக்காக அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு பொய் தகவலை தந்து ஏமாற்றி மோசடி செய்யப்பட்டிருக்கிறதாவும் அதானி மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, லஞ்சம் கொடுப்பதுக்காக இந்திய அரசு அதிகாரிகளை சந்திச்சப்ப ரகசிய குறியீடு மூலமா அதானி பெயரையும் அவரோட தொடர்புடைய நபர்களோட பெயரையும் குறிப்பிட்டிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. மிஸ்டர் ஏ, பிக் மேன், நியூமரோ யூனோனு ரகசிய குறியீடு மூலமா அதானி அழைக்கப்பட்டு வந்தாருன்னு குற்றம் சாட்டப்படுது. அமெரிக்காவோட லஞ்ச குற்றச்சாட்டை அதானி குழுமம் மறுத்திருக்காங்க. இது தொடர்பா அவங்க வெளியிட்ட அறிக்கையில, அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் முன்வைத்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றவைனோ, இந்த விவகாரத்துல சாத்தியமான எல்லா சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம்னு தெரிவிச்சிருக்காங்க. அதானி மேல பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அதானி நிறுவனத்தோட மேற்கொண்டிருந்த ஒப்பந்தங்களை கென்யா அரசு ரத்து செய்திருக்காங்க. அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றியது அமெரிக்காவோட சட்ட விதிகளை மீறிய செயல்னு தெரிவிச்சிருக்கும் அமெரிக்க துணை உதவி அட்டர்னி ஜெனரல் இந்த விவகாரத்தை விடப்போவதில்லைன்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவை போல ஒரு வழக்கு 10-15 ஆண்டு காலம் வரை இழுக்க முடியாதுன்னு, அமெரிக்காவில குறைந்தது 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ளேயே தீர்ப்பு வந்துடும். அதை விட முக்கியம், இப்போ அதானி மேல குற்றச்சாட்டு வச்சிருப்பது ஹிண்டன்பர்க் மாதிரியான தனியார் ஆய்வு நிறுவனம் கிடையாது, அமெரிக்காவோட அதிகாரம் பெற்ற அமைப்பான பங்கு பரிவர்த்தனை ஆணையம். அதனால அமெரிக்க வழக்குல இருந்து அதானி தப்பிப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாதுன்னு சொல்லப்படுது. இந்திய மற்றும் அமெரிக்க சட்டங்களை அதானி மீறி இருக்கிறது அமெரிக்காவில தெளிவா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்திய அரசு அதானியை உடனடியா கைது செய்து விசாரிக்கணும்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டிருக்காரு. அதானியையும் மோடியையும் தொடர்பு படுத்தி பல ஆண்டு காலமா ராகுல் காந்தி பேசிட்டு வர்றாரு. அதானியோட பெரும் வளர்ச்சிக்கும் மோடி தான் காரணம்னோ, மோடியோட தயவுல தான் அதானிக்கு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குதுன்னு தொடர்ச்சியா குற்றம் சாட்டி வந்தாரு. அது மட்டும் இல்லாம, 2024 மக்களவை தேர்தல் சமயத்துல மேடை தவறாம அதானியையும் மோடியையும் தொடர்பு படுத்தி விமர்சித்தே வந்தாரு. அதைவிட முக்கியம், அதானியும் மோடியும் விமானத்துல ஒன்னா இருக்கும் புகைப்படத்தை காட்டி நாடாளுமன்றத்துல ராகுல் பேசியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ராகுல் அதானி மேல தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்த வேளையில தான் ஹிண்டன்பர்க் போன்ற ஆய்வு நிறுவனம் அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை ஆணையம் குற்றம் சாட்டியிருக்கு. ஆனா மத்திய பாஜக அரசு தரப்புல இருந்து அதானி மேல சிறு நடவடிக்கையும் எடுக்கல. மோடி ஒரு ஊழல்வாதி, அவர் அதானி பின்னிருந்து இயக்குறாரு, அதனாலதான் அரசு அதானி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குதுன்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அதானி விவகாரம் இப்போ சர்வதேச அளவு வரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க நிலையில, இப்பயாவது இந்திய அரசும் நீதிமன்றமும் புகார்கள் மேல குறைந்தபட்சம் விசாரணை நடத்தணுங்கிறதே பலரோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதானி மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுறதும் அவர் தரப்பு அதை மறுக்கிறதும் மட்டுமே தொடர்ற நிலையில, முறையான விசாரணை எதிர்கொள்வதும் அது மீதான தீர்ப்புமே பல விடை தெரியா கேள்விகளுக்கு பதிலளிக்கும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.